ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃபோ அதாவது சிக்கன் நூடுல் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வியட்நாமோட ஒரு நேஷ்னல் டிஷ்ஷு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதோட இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹாஃப் சிக்கன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல் சிக்கனாக செய்வாங்க, வித் ஸ்கின்னோட செய்வாங்க. ஏன்னா இதுலேருந்து நம்ம சூப் எடுக்க போகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த போன்ஸு ஃப்ளஷ் எல்லாமே தேவைப்படும். பட் நான் வந்து ஹாஃப் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா ஸ்கின்னு நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேனில் வச்சு அது முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன், அதனால் அது கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரௌன் ஆனியன், அதாவது ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஆனியன், அது வந்து ப்ரௌன் ஆனியன் சொல்லுவாங்க, ஒரு ப்ரௌன் ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 இன்ச் சைஸ் உள்ள ஒரு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து எண்ணெய் இல்லாமல் சாதாரண ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் அந்த சார்டு ஃப்ளேவர் வர்றதுக்காக அதை வந்து லைட்டாக பேனில் போட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு சூப்புக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் என்ன வேணும்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 இன்ச் நீளமுள்ள சின்னமன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்டார் அனிஸ், அப்புறம் 2-3 கார்டமம், 2-3 கிளவ்ஸ் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஒரு சீஸ் கிளாத்தில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே இதெல்லாம் சூப்பில் கொட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு சூப் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஒரு கிளாத்தில் நல்லா கட்டி அதில் போட்டுட்டோம்னா நம்மளை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். நமக்கு வந்து 4 ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பைசஸ் பேக்கெட்டே வெளியில் கிடைக்கும் மார்க்கெட்டில். அது வந்து லைக் டீ பேக்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம அதை அப்படியே நம்ம சூப்பில் போட்டுடலாம். பட் இன்றைக்கி எனக்கு அது கிடைக்காததுனால இதை நான் தனியாக ரெடி பண்ணுறேன். இந்த பேக் வந்து நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், டீ வடிகட்டுறதுக்கு வாங்கினது. இப்போ வந்து இந்த சூப்புக்கு நமக்கு தேவையானது வந்து ரைஸ் நூடுல்ஸ் தேவைப்படும். இதில் பாருங்கள் மேலே 4 எழுதியிருக்கு, அதை தவிர வேறு எதுவுமே இதில் புரியல. ஏன்னா இது வந்து வியட்நாமீஸ் டிஷ்ஷுங்கிறதுனால அவங்களோட லாங்குவேஜில் எழுதியிருக்குது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது தான் வாங்கினேன். நம்மளுக்கு வந்து ரைஸ் நூடுல்ஸ் நார்மலாகவே மார்க்கெட்டில் கிடைக்கும், ஸோ அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த சார்ட் ஃப்ளேவர் வர்றதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் அதை எடுத்து நம்ம சூப்பில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சூப் கிளியர் சூப்பாக தான் இருக்கணும், அதனால் மேலே வந்து ஆடை மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் அதை வந்து தனியாக ஒரு பவுலில் வாட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மேலே படிகிறது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ப்ளஸ் இதை ரொம்ப கிண்டக்கூடாது, கிண்டுனா கிளியர் சூப்பாக நமக்கு கிடைக்காது, ஒரு மாதிரி கலங்கலாக இருக்கும் சூப்பு. அதனால் இந்த மாதிரி மேலே வர்றதை அப்பப்போ நீங்கள் தனியாக எடுத்துருங்க. கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த சூப் சாப்பிடும்போது. ஸோ ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இந்த 4 ரெசிபிக்கு வந்து நம்ம அந்த சிக்கன் சூப் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹீரோ மாதிரி. ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பவுலில் செட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் வேணும், அப்புறம் கொஞ்சம் இந்த ரெட் கலர் சில்லி ஒன்று நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுனால ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் தேவைப்படும். இது வந்து வீட்லேயே நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். பீன் ஷூட்ஸ்ன்னு சொல்லி ஸ்ப்ரவுட்ஸ் கடையில் விற்கிறாங்களே, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ஒரு பவுலில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம.
இப்போ நமக்கு சூப் வந்து சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம நார்மலாக நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி தான், பிளெயின் நூடுல்ஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு உப்பெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேணாம். பிளெயின் வாட்டரில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த நூடுல்ஸ் நம்ம கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு கோல்ட் வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் உடனே ரின்ஸ் பண்ணணும். இது ரெண்டு ப்ராசஸும் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் மின்ட் லீவ்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி இதை வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக நசுக்கிட்டு நம்ம சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes கொதிச்சா போகும், சூப் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு உடன் ஸ்டிக்கு மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்கியூவர்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் அதில் ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லிக்விட் வராமல் இருக்கணும். அப்படி வரலன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ பாருங்கள் 2-3 இடத்துல ஹோல் போட்டு பார்க்குறேன், எனக்கு அந்த ரெட் கலர் லிக்விட் மாதிரி வரல. ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நம்ம சிக்கன் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உடனே அதை வந்து இன்னொரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோல்டு வாட்டரில் அதை நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துடணும். கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணல அப்படின்னா மீட், அந்த ஒயிட் மீட் வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும், கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா உடனே நம்ம அதை மாற்றி கொஞ்சம் ஜில் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். நார்மல் டேப் வாட்டர்லேயே ரின்ஸ் பண்ணிக்கலாம். ரின்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மீட்டெல்லாம் மட்டும் நம்ம தனியாக கையால் பிச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அப்படி இல்லை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து சின்ன சின்னதாக கையில் பிச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவங்க ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபி பண்ணும்போது இந்த சிக்கனில் இருக்க மீட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த போன்ஸை திருப்பி சூப்பில் ஆட் பண்ணி ஒரு 5 minutes கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் நான் அப்படி பண்ணலை, மீட் மட்டும் எடுத்துகிட்டு போன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கொரியாண்டர், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், நம்மளோட சில்லி, ஆனியன் அதெல்லாம். இப்போ இந்த நூடுல் பாருங்கள் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வருது. இதுக்கு ரீசன் வந்து அந்த நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா கோல்ட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி உடனே ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணி எடுத்தால் நூடுல்ஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இதை வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு பிளேட்டிங் பண்ணும்போது நமக்கு டேபிளில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருவாங்க. நம்ம வந்து பவுல், நம்ம பவுல் எப்படி வேணுங்கிறத நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சிக்கன், ஒரு பக்கம் நூடுல்ஸ், ஒரு பக்கம் ஸ்ப்ரவுட்ஸ், ஆனியன்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பவுல் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வியட்நாமிஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த ரெசிபி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்ததும் இல்லாமல் எனக்கு இந்த ரெசிபி எழுதியும் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கன் ஸ்டாக், ஃபிஷ் சாஸ், அப்புறம் ஹாய்சன் சாஸ் இந்த மாதிரி சாஸஸ்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க. பட் நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை, சில்லி சாஸ் மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்தியன் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லாமலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபோ. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ்ஸ் ஒன். பாய்.